உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்யயுகம் சொல்கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு நானற்ற மனமற்ற பிரபஞ்சமற்ற ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம் லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம் முடிந்த ஞான அனுபவம் அவ்வளவே அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம் அகக்குரல் திரட்டு அதிகாரம் சத்திய ஸ்தாபிப்பு லீடு முப்பத்தி எட்டு மரணமில்லா பெருவாழ்வு கலை த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் விளக்கம் முப்பத்தி எட்டு எக்ஸ்பிளேஷன் தேர்ட்டி எயிட் இது வந்து கடைசி வரைக்கும் பாருங்க என்ன ரொம்ப முக்கியமான சந்தேகங்கள் என் எல்லாமே வந்து உள்முக நாட்டத்தை அடிப்படையாக கொண்டது உள்முக நாட்டம் அப்படின்னு அதுக்கு பெயரே வந்து புதுசாக கொடுத்தா மாதிரி இருக்குது ஏன்னா அதுக்கு ஆப்போசிட் வெளிமுக நாட்டம்னு ஒன்று இருக்கும் ஏன்னா இந்த ஒழுக்க நெறிகள் நன்னெறிகள்னு இந்த உலகத்தில் ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கப்படும் போது புலன்களை அடக்கு மனத்தை அடக்கு புத்தியை அடக்கு ஆசைகளை அடக்கு பிரம்மச்சரியம் காத்துக்கோ அது இதுன்னு எல்லாத்தையும் வந்து வெளியில என்னமோ வந்து அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுற மாதிரி உடம்புல உணர்ச்சிகளை எண்ண ஓட்டங்களை அப்படியே மனம் வந்து எப்படியோ இவங்க கண்ட்ரோலில் இருக்கா மாதிரி இந்த மாதிரியெல்லாம் வந்து நல்லது கெட்டது கெட்டவைகளை தவிர நல்லவைகளை கைப்பிடி கடைபிடி அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து இங்க வந்து உபதேசமான உபதேச மழைகள் ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இதிலெல்லாம் கம்ப்ளீட்டாக வேறுபட்டது தான் வந்து ரமண மகரிஷியினுடைய நான் யார் அப்படியே வந்து இப்போ இருக்கிற ஒரு ஸ்பேஸ் விஞ்ஞானி ராக்கெட் விஞ்ஞானி இல்லாட்டி இந்த விஜயல் விஞ்ஞானி அவர்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதுக்கு வந்து லட்சம் மடங்கு அவர் வந்து ஞானத்தை வந்து அனுபவிச்சிருக்கார் அதனால் இது வந்து நல்லா புரிஞ்சுக்கப்படணும் சரிங்களா இப்போ வந்து இந்த ஏன் இப்படி சொல்கிறேன் என்ன நான் இந்த கேள்வி வந்து அப்படி வந்திருக்கு இதை எழுதியவர் வந்து திரு சுவாமி திருச்செங்கோல் அவர் வந்து இப்படி ஆரம்பிச்சிருக்கார் ஐயா வணக்கம் மன்னிக்கவும் தவறாக இருந்தால் வித்தின் பிராக்கெட்ஸ் போட்டிருக்கார் மனதில் பட்டதை கூறுகிறேன் நினைத்ததை முடிப்பவன் என்ற எம்ஜிஆர் படத்தில் கடைசி கிளைமேக்ஸ் சீனில் எது உண்மை எது பொய் என்று புரியாமல் உண்மையான எம்ஜிஆரை தேடி அழும் சாரதாவின் நிலை போல் ஒரு சமயம் விசாரத்தில் எனக்கு தோன்றுகிறது ஐயா இந்த குழப்பம் ஏற்படுவது சகஜம்தானா அல்லது விசாரத்தில் தவறு ஏதேனும் உண்டா என தெளிவுபடுத்த வேண்டுகிறேன் ஐயா எங்கேயோ ஏமாறுவது போல் தோன்றுகிறது ஐயா ஐயா தான் கேட்டேன் மிக்க நன்றி ஐயா அப்படின்னு முடிச்சிருக்கார் அதாவது வந்து இப்ப நான் ஆரம்பிக்கும் போதே இல்லை புலன்களை ஒடுக்கு மூணு குரங்கு பொம்மையெல்லாம் எல்லாம் வச்சு நிறைய உபதேசங்கள்லாம் நடந்திருக்கு கண்ண கண்ணை நம்பாதே அப்புறம் வா வாயை போத்திக்கிட்டு ஒரு குரங்கு இருக்கும் இன்னொன்று காதை போத்திக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி மூணு குரங்கு பொம்மை மூலமா மனித சமுதாயத்துக்கு உபதேசம் எல்லாம் நடந்திருக்கு இப்படி வந்து உடம்ப வந்து கண்களை மூடிக்கிறதுனாலையோ காதை மூடிக்கிறதுனாலையோ எங்கேயோ காட்டுக்கு ஓடி போய் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்து என்னமோ ஒரு கடவுள்ன்றவர் வந்து எங்கேயோ இருக்கார் அதுக்கு மொத்தமா இந்த சமுதாயத்தை விட்டுட்டு ஓடி போயிடணும் அங்க ஓடி போய் யாருமே இல்லாத அத்வான காட்டுல எங்கயாவது கிழங்கு கனி கிழங்குகளை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே குளிச்சுக்கிட்டு எத்தனை பேர் போயிருக்காங்க எவ்வளவோ யார் யார்கிட்டேந்து ஓடுறாங்க வந்து அவரை அந்த மாதிரி ஒரு காட்டுக்கு ஓட வைப்பதே வந்து அந்த மனம் விழித்த பிறகுதானே அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் இவர் தனியாக பாவித்து ஏதோ ஒரு இறைவனை தேடுதல் கடவுளை தேடுதல் அப்படின்றதெல்லாம் இவர் அப்படியே உள்ளுக்குள்ள மனசுல கார்னர் பண்ணி இங்க இருந்தா அந்த இறைவன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டான் அந்த கடவுளை நம்ம அறிய முடியாது அப்படின்னு என்னவோ உபதேசங்களை மனத்துல போட்டிருந்தாதானே அப்படி ஓட முடியும் ஓடுபவன்றவன் வந்து கை கால் உடம்பா எழுபது வருடம் எண்பது வருடம் சிறு வயதுலேருந்து ஓடி போனவர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சரித்திரம் பூரா ஓடி போய் தவம் செய்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம உடம்புகள் எல்லாம் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் முதல்லேருந்து உடம்பு வந்து வெறும் ஒரு சாக்கு சாக்குன்னா எக்ஸ்கூஸ் சும்மா நான் காட்டின்னு வாங்களேன் அந்த மாதிரியா வந்து இங்கே ால் மனம் மூலமாக விவகரிக்க வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நானில் வந்து நிறைய வந்து பதிவுகளாக தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா தொழில் தொடர்ந்து வெளிப்பட்டாலும் ஒரு சமயத்தில் ஒன்று தான் வெளிப்படுகிறது அந்த ஒன்றுக்கோசரம் அவன் காட்டுக்கு ஓடுறதோ ஆன்மீகத்தை தேடுறதோ திருப்பி அந்த ஆன்மீகத்தையை வெறுக்கிறதோ எல்லாம் வந்து எல்லாரும் என்ன நினச்சுக்கிறாங்க மனம்ன்ற ஒ ஒன்னே இல்லைன்ற அளவுக்கு வந்து உடம்பா வந்து அவன் எதையாவது நாட்டம் கொண்டு ஆன்மீகத்தை தேடுவதெல்லாம் உடம்பு ஆசிரமமா ஏறி இறங்குவதெல்லாம் உடம்பு பெற்றவர்களுக்கு மகனாக இருப்பது உடம்பு பெற்றவர்களாக இருப்பதெல்லாம் உடம்புகள் சமுதாயத்தில் எழுநூத்தி ஐம்பது கோடி மக்களும் உடம்புகள் உடல்கள் அந்த பெயர்கள் அந்தந்த வடிவங்கள் கிளியர் கட்டா சத்தியமா ஒவ்வொருத்தர் மனத்திலையும் தன்னை உடம்பாதான்னு நினைச்சிருக்காங்க உடம்பா நினைக்கிற சதா நினைத்து கொண்டிருக்கிற அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மனம் அதற்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சி மயமான புத்தியினுடைய இரட்டை உணர்ச்சிகள் அதுக்கு பின்னாடி இது மூணுமா இருந்துட்டு இருக்கிற நான் அதாவது என்ன நானாவும் இருந்துட்டு இருக்கு இரட்டை உணர்ச்சிகளாகவும் இருந்துகிட்டு இருக்கு மனத்துல எண்ண ஓட்டங்களாகவும் இருக்கு அப்படியே வந்து அத வந்து உடம்புன்ற ஒரு ஒரு பொம்மை ஆளுமை பண்ணிக்கிட்டு விவகரிச்சுக்கிட்டு இருக்கிற அதுக்குத்தான் ஆன்மீகம் அதுக்குத்தான் குடும்பம் அதுக்குத்தான் பாசம் அதுக்குதான் பந்தம் அதுக்குதான் மோக்ஷம் அப்படின்ற அளவுக்கு ஒரு எண்ணத்திலேந்து உணர்ச்சியிலேந்து பிரிக்கவே முடியாத அளவுக்கு உடம்பு உடம்பாய் மாறிவிட்டது தான் வந்து இந்த நான் அதனுடைய மூலத்திலேயே எப்பப்பார் நிற்கிறார் நம்ம ரமண மகர்ஷியுடைய உபதேசங்கள் எல்லாம் வந்து அதனுடைய மூலத்திலேயே நிற்கிறது அடிக்கடி கோட் பண்றது ஒரு செய்யுள் உரு உண்டாகும் உருப்பற்றி நிற்கும் இன்னொரு செய்யுள் வந்து அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்தையின்றேல் இன்றனைத்தும் அகந்தையே யாவும் ஆதலால் யாது ஈது என நாடலே ஓவுதல் யாவும் என ஓர் அப்படின்றார் அகந்தைன்னு சொல்றார் அகந்தைன்னா என்ன தற்போதம் தற்போதம்ன்றது வந்து தற்செயலா நடந்துடுச்சுங்க மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா என்ன ஜஸ்ட் லைக் தட் அதாவது என்னை மீறி என் பேச்சு வந்துடுச்சு என் என்னை மீறி வந்து என்னுடைய கால் வந்து உங்க உங்க காலம் மிதிச்சிடுச்சு அப்படின்னு தற்செயலாம் அந்த மாதிரியானா எதுவுமே தற்செயல் கிடையாது அங்கதான் வந்து உள்ளுக்குள்ள பதிவுகள் இருக்கு நான்குள்ள பிறப்பே தற்செயல் இல்லை ஒவ்வொரு செகண்டும் நம்ம அனுபவிக்கிறது எல்லாம் தற்செயல் இல்லை சோ இப்ப வந்து இவர் விசாரத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன கேட்கிறார் நினைத்ததை முடிப்பவன் என்ற எம்ஜிஆர் படத்தில் கடைசி கிளைமேக்ஸ் எனில் எது உண்மை எது பொய் என்று புரியாமல் உண்மையான எம்ஜிஆரை தேடி அழுது கொண்டிருக்கும் சாரதாவின் நிலை போல் ஒரு சமயமும் ஒரு சமயம் விசாரத்தில் எனக்கு தோன்றுகிறது ஐயா இந்த குழப்பம் ஏற்படுவது சகஜம்தானா அட்லீஸ்ட் குழப்பம் ஏற்பட்டிருக்குல்ல குழப்பம் ஏற்பட்டால் நல்லதுதான் பட் இது கூட வந்து அவ்வளோ வந்து வாழ்ந்த வாழ்க்கை முறை இங்க நடந்துருக்கிற வாழ்க்கை முறை அனைத்து பேரோட வாழ்க்கை முறை பணம் தேடுதல் உடம்பாகவே ஆன்மீகத்தை அணுகுதல் உடம்புன்னா என்ன விழிப்பு நிலை மனத்துக்கு வந்து ஒண்ணு இல்லறத்துல இருக்கணும் இல்லாட்டி துறவரத்துல இருக்கணும் எங்கேயாவது ஒழிப்பிடணும் மனம் எங்கேயோ ஒழிக்கி ஒழிச்சு வைக்க முடியும் ட்ரெஸ் வேணா மாத்தி போட்டுக்கலாம் காவியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஆன்மீகம்னு தனியா வெளியில உடம்பு மூலமா காமிச்சிக்கலாம் தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு சடையெல்லாம் வளர்த்துக்கிட்டு எல்லாம் பட்டு உள்ள மனம் வந்து மனம்ன்றதே எப்பவுமே சம்சாரம் தானே அது அங்க எங்க பிரிப்பீங்க நானும் எப்படி பிரிப்பீங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு வந்து அந்த படத்துல வந்து அந்த படம் உங்களுக்குன்னே நான் பார்த்தேன் இப்ப கிளைமேக்ஸ அதுல வந்து ஒரு ஒருத்தர் வந்து பயங்கர கிரிமினல் அதாவது வைரங்களை திருடுறவர் கொலக்காரர் ஒருத்தர் வந்து அற்புதமான அண்ணன் ஒரு தங்கைக்கு சோ அவங்க ரெண்டு பேரும் வழக்கமான சினிமா மாதிரி யார் அண்ணா அப்படின்னு அவங்க குழம்பி தவிக்கிற மாதிரி என்னுடைய மனம் குழம்பி தவிக்கிறது அதாவது ரெண்டு பேரும் அவன் கெட்டவனும் வந்து நான் தான் உன்னுடைய உண்மையான அண்ணான்னு சொல்லிக்கிட்டு அந்த போலீஸ் கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கொசரம் அவன் நடிப்பான் அவனுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு இவனுக்கு நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நிரபராதியான இவனை ஒரே உருவத்தில் இருக்கிறதுனால போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு இவனையும் அஷ்டம் அந்த இடத்துல இருந்ததுனால இப்போ தங்கைக்கே கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு நிலை மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி குழப்பமே கிடையாது நாம் சொல்வது என்ன நம்மிடம் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு சென்ட்ரலாக இருக்கிற மத்தியில் நானாக இருக்கின்ற ஒரு பொருள் அது வந்து ஒரு பாவம் பாவங்க இந்த கேள்வி வந்து ஒரு குழப்ப பாவம் கரெக்டா அந்த மாதிரி ஒரு பாவம் அந்த பாவம் உலவுகின்ற அந்த மனிதர் உள்ளே யார் அவ்வளோதான் இது வந்து வெறும் பார்வை வெறும் பார்வை இது சந்தேகிக்கத்த உடனே நீங்க என்ன பண்ணிட்டீங்க அந்த அளவுக்கு போயிட்டீங்க உங்களுக்குள்ள செந்தில் குமாரசாமி செந்தில் குமாரசாமி உலவிக்கிட்டு இருக்க மாதிரி நிறைய நான்கள்ல வந்து செந்தில் குமாரசாமி உலவிக்கிட்டு இருக்கா மாதிரி அந்த நான்கள் பின்னாடி எல்லாம் நான் போகும்பொழுது இந்த இந்த செந்தில்குமார் இந்த உணர்ச்சி கொண்ட செந்தில் குமாரசாமி வந்து உண்மையா இல்லாட்டி இதை தேடுறவர் உண்மையா அப்படின்னு எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பல செந்தில் குமாரசாமி கிட்ட நீங்க தொலைஞ்சு போயிட்டா மாதிரி ஒரு குழப்ப நிலையை நீங்க பிசிக்கலாக எங்கேயோ எக்ஸிபிஷனில் தொலைஞ்சு போயிட்ட மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க ஒரு குழந்தைக்கு வந்து அதாவது ஒரு அஞ்சு நாலு வயசு குழந்தைக்கு வீட்டு விலாசமே தெரியாத குழந்தைக்கு ஒரு பெரிய எக்ஸிபிஷனில் தொலைஞ்சி போச்சுன்னா அதுக்கு தான் வந்து ஜன திரளில் வந்து பேசவும் சரியா தெரியாது அப்போ ஏற்பட்ட குழந்தை மாதிரி அந்த மாதிரி நிலையே கிடையாது இங்கே இங்கே வந்து இது நாள் வரைக்கும் சத்தியமாக ஆன்மீகத்தை தேடிக்கொண்டிருந்த சம்சாரியாக வாழ்ந்து கொண்டிருந்த தகப்பனாக வாழ்ந்து கொண்டிருந்த கணவனாக வாழ்ந்து கொண்டிருந்த பலவித கதாபாத்திரங்கள் சங்கமித்த ஒரு ஆள் தான் இருக்காரு ஒரு உடம்பு தான் செந்தில்குமாரசாமிக்கு ஆனா பல பேர் பார்வையில பல உறவுகள் பார்வையில அந்தந்த உறவு மனைவி கணவராக பார்க்கிறாள் குழந்தைகள் தகப்பனாக பார்க்கின்றது அம்மா மகனாக பார்க்கின்றாள் சமுதாயம் சமுதாயத்தில் வாழ்பவராக பார்த்து கொண்டிருக்கின்றது இப்படின்னு வந்து எல்லாம் வந்து பெயர்கள் தான் தவிர ஒரே ஒரு உயிர் அது விழிப்பு நிலையில நான் மூலமாக வெளிவருகிறது உயிர்கள் வரல அம்மாலேருந்து வரல அம்மாவும் நான்ல தான் வந்தாங்க நீங்களும் நான் நான் என்றது வந்து சூக்கும சரீரம் புத்தி சூக்கும சரீரம் மனம் சூக்கும சரீரம் சரிங்களா பிரபஞ்சமே ஆக்சுவலா வந்து நம்மளுடைய நானுனாலதான் வந்து சூக்கும சரீரத்தினாலதான் முதலில் செந்தில் குமாரசாமியினுடைய ஊடல் அந்த உடல்ல நீங்க அந்த அளவுக்கு நான் மெஜ்ஜாய் போனதுனால உலகத்துல இருக்கிற உறவுகளுக்கெல்லாம் நீங்க வந்து சத்தியமான உங்க மனைவிக்கு வந்து சத்தியமான கணவன்ற ஒரு உடம்பு தனியா இருக்கா மாதிரி அளவுக்கு நான் வச்சுக்கிட்டு இருக்கு உங்கள் குழந்தைகளுக்கு தகப்பன் அப்படின்ற அந்த ஃபீலிங்லலாம் கூட உங்க குழந்தைய நீங்க வாரி அணைக்கும்போது அப்படியே உங்க கை அணைக்கும் பொழுது அதுல செந்துல்குமாரசாமியுடைய நானும் புத்தியும் மனமும் அப்படியே ஒன்றாக பின்னி பெசஞ்சு கிடக்கு அதனாலதான் இப்ப யாரை விசாரிப்பேன் நான் அப்படின்னு அந்த படத்துல ஒரு ஒரு வந்து அது இட்டுக்கட்டினர் கதை ஓகே உண்மையா கூட இருக்கட்டும் அப்ப கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெளி தோற்றத்தில் இருப்பவர்களை பத்தி அவங்க குழம்புறாங்க இங்க வந்து நுழைஞ்சது ஒரே ஆள் தான் நான் தான் நுழைஞ்சிருக்கு அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் தான் என்ன சொல்றாரு பகவான் ரமண மகரிஷி வெறும் அகந்தை ஒரு நான் தான் அதாவது தற்போதம் ஒவ்வொரு பாவங்களுக்கும் அடிப்படையாக இருக்கும் ஒரு உணர்ச்சி உணர்ச்சி இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது அதுலதான் இப்ப குழப்ப உணர்ச்சியா நீங்க என்ன பண்றீங்க இந்த படம் எல்லாம் பார்த்து பார்த்து பழகிருக்கீங்க போல் இருக்கு புரியுதுங்களா அந்த மாதிரியான விசாரம் இல்லை இது இது வந்து எல்லா பாவங்களுமே ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற அந்த உணர்வு மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு அவன் தான் கல்வன் அந்த கல்வன் வந்து நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க அறியாமையில தூங்கிக்கிட்டு இருக்கீங்க இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக யாரோ கண்டுபிடிக்க போறான் பாத்தீங்களா விசாரம் பண்ண போறான் பாத்தீங்களா அவனுடைய பாவத்துக்கு பின்னாடியே நீங்க என்ன பண்றீங்க அதுல வந்து நீங்க உங்களை ஒரு செந்தில் குமாரசாமியா நல்லா வச்சுக்கிட்டு விசாரிக்கிறவர் ஒருத்தரை அவருக்கு பேர் கூட்டுட்டீங்க ஏதோ ஒரு போலீஸ்காரன் மாதிரி கிளம்பிட்டீங்க புரியுதுங்களா அவரை என்ன பண்றீங்க உங்களுடைய வேற கதாபாத்திரங்கள்ல உணர்ச்சிகள்ல வேற குமாரசாமி எல்லாம் விசாரிக்கிறீங்க உங்க உணர்ச்சிகள் எல்லாம் விசாரிக்க சொல்ல உணர்ச்சிகள் உங்கள் முன்னால் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் மாறிக்கொண்டே இருப்பீர்கள் புரியுதுங்களா இப்ப இந்த கேள்வி கேட்கும்போது குழப்பம் இந்த பதிலை கேட்பதற்கோசரம் காத்திருத்தல் காத்திருக்கும் உணர்ச்சி இந்த மாதிரி எல்லா உணர்ச்சிகள் இல்லாமல் நீங்க இருக்க மாட்டீங்க ஆனா அந்த உணர்ச்சி மையம் கொண்டிருக்கும் அந்த இடத்தில் இருக்கும் அந்த பாவம் கொண்ட அந்த நான் அவ்வளவுதான் அது வந்து குமாரசாமின் கூட பேர் கூட கொடுக்க கூடாது செந்தில் குமாரசாமின் பேர் கூட கொடுக்க கூடாது அப்படியே வெறும நிக்கணும் ரொம்ப சகஜம் இதை விட சகஜம் எதுவுமே இல்லை தொடர்ந்து வந்து காத்தால் எழுந்து உடம்பு அசைஞ்சு ஒரு மோட்டி உள்ள போகும் கிச்சனுக்குள்ள போகும் பொழுது காபி சாப்பிடும் பொழுது எல்லா உணர்ச்சி மயமாவும் பழக்க வழக்கங்களாகவும் இருக்கும் ஏதோ ஒருவர் ஒருவருக்குத்தானே காப்பி குடிக்கிறீங்க காப்பி குடிக்கிறது ஒரு பழக்க உணர்ச்சியா இல்லையா அப்புறம் கருத்து எல்லாம் உற்பத்தி ஆயிட்டு இருக்குல்ல எல்லாத்த பத்தியும் பாக்குறது தொடரது நினைக்கிறது நினைக்காம இருக்கிறது எல்லாத்த பத்தியும் கருத்துக்கள் உருவாயிட்டு இருக்குல்ல இது எல்லாம் ஒரே ஒரு பாவம் தானே தொடர்ந்து தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு பல பாவங்களா மாறிக்கிட்டு இருக்கு இப்படி பாவங்கள் மாறிக்கொண்டு தொடர்ந்து இருப்பது பேர் தான் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அதனால அதுக்கு பின்னாடி தான் சென்ட்ரலா அதுக்கு பின்னாடியே வெறும் இருக்கணும் வெறும் நீங்க ஒண்ணுமே அதை டீல் பண்றதுக்கே கூட கிடையாது நீங்க வந்து மாற்றி அமை இப்போ நீங்க பண்றது எப்படி இருக்குன்னா அங்க வந்து சினிமால வந்து நல்ல எம்ஜிஆர் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பண்றாங்க புரியுதுங்களா கிளைமேக்ஸ் சீன்ல அப்புறம் கடைசியா நல்ல எம்ஜிஆரே வந்து அவரே ஒத்துக்கிறாரு ஏதோ சம்திங் நடக்குது அதெல்லாம் ஓகே பட் அந்த எல்லாம் விசாரணை கிடையாது செந்தில் சாமி நிறைய நபர்களை ஏதோ வந்து சந்தேக புக் மாதிரி கிளம்புறீங்க போலீஸ்கார் மாதிரி பண்றீங்க போலீஸ்கார் மாதிரி பண்றது கிடையாது இங்க குழப்பமே கிடையாது இன்னொரு பாட்டிலையும் சொல்லியிருக்கார் நான் என்று வாயால் நவிலாது உள் ஆழ் மனத்தால் நான் எங்கு உந்துமென நாடுதலே ஞான நெறி அதாவது ஞான விசாரத்தினுடைய வழிமுறை என்ன அழகா கத்து கொடுத்துருக்காரு தெரியுமா ஒரு செகண்ட் இருக்கும் அந்த புக் எடுத்து படிக்கிறேன் உள்ளது நாற்பதுல இருபத்தி ஒன்பதாவது சுயொழுங்க நான் என்று வாயால் நவிலாது உள் ஆழ்மனத்தால் நான் என்று எங்கு உந்துமென நாடுதலே ஞான நெறி யாம் அன்றி அன்றிது நானாம் அது துணை யாம் அது விசாரமா நீங்க பண்றது வந்து கிட்டத்தட்ட வந்து உரத்து நினைக்கிறீங்க நினைச்சுக்கிட்டே இந்த யாருப்பா இந்த செந்தில் குமாரசாமி கொஞ்ச நேரம் முன்னாடி வேற பேசிக்கிட்டு இருந்தாரு இப்ப வேற பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுடைய பேச்சுக்கள்லாம் உள்ள உள் பேச்சுக்களா இருக்கட்டும் வெளி விவகாரங்களாக இருக்கட்டும் மாற்றிக்கிட்டு இருக்கிறது பின்னாடிலாம் போய்கிட்டு இருக்கீங்க அந்த பேச்சுக்கள் பின்னாடி போகக்கூடாது அந்த நினைப்புக்கள் பின்னாடி நினைப்புகள்ல செந்தில்குமாரசாமி ஏன் நினைக்கக்கூடாது ஏன்னா நினைப்பவன் ஒத்தம்தான் நினைப்பவன்றது வந்து ஒரு பாவம் அந்த பாவத்துல தடுக்க முடியாம உள்பேச்சுக்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது உள் உணர்ச்சிகள் தொடர்ந்து உணர்ச்சி மயமாக இருக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது இதுதான் அந்த சூக்ஷ்மம் அதை பகவானும் ரொம்ப நல்லா சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா நான் என்று வாயால் சொல்லி கொண்டிருக்காமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனத்தால் கூட நினைத்து கொண்டிருக்காமல் நான் இப்ப விசாரம் பண்ண போறேன் இப்படின்னு இருக்கும்போதே ஆஹ் தான் நினப்பு வருது நான் உனக்கு போய் பணம் கொடுக்கணும் என்ன பண்றது அப்படின்னு உடனே அவரை விசாரிக்கிறது இல்லை கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் மாற்றம் நடக்கிற இடம் ஏது அவ்வளவுதான் இப்ப வந்து விசாரம் பண்ண உட்காந்தீங்க இல்லாட்டி விசாரம் பண்ணிக்கிட்டே நடந்துட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டப்பு 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 டப்புன்னு பாவம் மாறுது யாருக்கு பாவம் மாறுது யாருக்கு பாவம் மாறுது பாவம் எங்கிருந்தோ உற்பத்தி ஆகுது மாத்திட்டு உணர்ச்சியாகவோ பேச்சாகவோ அங்கே இருந்துட்டு போயிடுது இதை விசாரம் பண்றது கிடையாது அந்த பாவத்தையே பார்க்கணும் இததான் மனத்தாலையும் நினைக்காத வாயாலெல்லாம் பேசாத விசாரம்னு சைலண்டா உன் பின்னாடியே இரு உன் பின்னாடியே நினை ஆழ்ந்த உரத்துல நீ இல்லவே இல்லைப்பா எந்த பாவமும் இல்லைப்பா ஆனா இப்போ எல்லா பாவமும் பொய் பாவம்ப்பா என்ன பண்ணுவேன் ஒவ்வொரு பாவமா நினைக்க சமுத்திர ஜலத்தையும் மாறி கொட்ட சொல்லியிருக்க இது மாதிரி இது மெக்கானிக்கலாக பண்ற ஒரு இது கிடையாது அதுதான் சொல்றாரு உள்ளாழ்மனத்தால் தான் என்ன உணர்வால் உள் ஆளும் மனம்னா என்ன மனம் எப்பவுமே வந்து அந்த பாவம் உற்பத்தி ஆறு இடத்துக்கு பின்னாடி இருந்தா அந் அப்படி இருக்கிற ஸ்திதியே உங்க நீங்க வந்து ஆழ்மனத்துக்கு போயிடுவீங்க ஆழ்மனத்துக்கு போயிடுங்க அப்ப ஆக்சுவலா ஆழ்மனத்துக்கு போனா யோசனைகள் கூட இருக்காது அதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் காத்தால் ஒரு மணி நேரம் உட்காருங்க சாயந்தரம் ஒரு மணி நேரம் உட்காருங்கோ அதாவது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காருங்க காற்றால் எழுந்த ஒரு மணி நேரம் உட்காருங்க உட்காந்துட்டு என்னவோ ஒரு கிளைமேட்டு வந்து உங்களுக்கு அன்றாடமாக பழகி போய் அந்த உடம்பில் செந்தில்குமாரசாமியாகவும் மற்ற கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து நபர்களாகவும் ஏதோ பாவங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உடம்புல என்ன வயசாக இருக்கட்டும் எல்லாமே பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் உணர்ச்சி மயமான எண்ண ஓட்டங்களாக உள்ள வந்து நினைவுகளாக உலகத்தோ உலகத்தை சத்தியமா நினைச்சதுனால எல்லா விவகாரங்களும் சத்தியமாய் கிடக்கு அவைகளுக்கு அந்த நான் ஊறி போச்சு ஊருகா போட்டு ஊற வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஊறி கிடக்குது அததான் உள்கடன்றதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுல முடிந்த உபதேசம் அதுக்கு எப்படி உள்ள கிடக்குறது அதுக்கு பின்னாடி போய் நிக்கிற அளவுக்கு வந்து காத்தால ஒரு மணி நேரம் நீங்க உட்காரும் பொழுதே ஒண்ணுமே பண்ண கூடாது பண்ணாதவனாக இருந்து அவர் அப்படியே விட்டு பார்க்கணும் விட்டு யார எழுந்து உட்கார்ந்து வர அவர் வந்து என்ன வேணா இன்னைக்கு பண்ண வேண்டிய கதையை பேசட்டும் இல்லாட்டி முதல் நாள் நடந்த துக்கங்கள் எல்லாம் பேசட்டும் பத்து வருட பெருமையை பேசட்டும் என்னத வேணா பேசட்டும் நினைக்கட்டும் பாவங்களை மாத்திக்கிட்டே இருக்கட்டும் பாவங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்காது ஒருவன் மற்றம் பின்னாடி இருக்க ஆரம்பிச்சான்னா அப்படியே கொஞ்ச நேரத்துல சைலன்ஸ் வந்துடும் ஒரு கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க நீங்களும் படிச்சுதான் வந்திருப்பீங்க ஒரு ஐம்பது பசங்க இருக்கிற கிளாஸ் இன்னும் டீச்சர்ஸே வரலன்னா கத்தால வந்து பீரியட் ஒன்பது மணின்னா எல்லா பசங்கள்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க அவங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வராங்க வச்சுங்க எல்லா கிளாஸ் ரூம்லையும் ஒன்பது பத்துக்கு எல்லாரும் நுழையிறாங்க வச்சுக்கோங்க டீச்சர்ஸ் எல்லாம் அந்தந்த கிளாஸ் ரூம்ஸ்க்கு கிட்டத்தட்ட நூறு கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு ஆனா அந்த பத்து நிமிஷமும் உலக மகா இறைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கும் பத்து நிமிஷம் கடைஞ்ச கழிஞ்சு அந்தந்த டீச்சர்ஸ் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் அவங்க அவங்க ரூம்ல போய் உட்கார்ந்து அவங்க போயிட்டாங்கன்னாலே வந்து உடனே வந்து ஒரு சைலன்ஸ் வரும் அதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நீங்க பாத்தீங்கன்னா அடியோட ஒரு சத்தம் கேட்காது ரெண்டாயிரம் பசங்க படிக்கிற மாதிரி இருக்கும் ஏ அந்த டீச்சர் வந்து வரத்துக்கு முன்னாடி பெஞ்சில ஏறி குதிக்கிறதும் அங்க ஓடுறதும் இங்க ஓடுறதும் எல்லாம் அந்த டஸ்ட் செட்டில் ஆயிடும் டீச்சர் வந்த உடனே கிட்டாமி வந்துட்டாங்கடா வந்துட்டாங்கடான்னு மொத்தம் உள்ள வேகமா பின்னங்கால் பிடரியில் அடிக்கிற மாதிரி அவன் கிளாஸ் ரூம்ல போதும் எல்லாம் அவன் வந்துட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அங்கங்க அவன் அவன் சீட்ல போய் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போய் உட்காந்து அடுத்த ரெண்டாவது நிமிஷம் வந்து சைலண்ட் இருப்பாங்க அப்புறம் கம்ப்ளீட்டா பிசிக்கல் சைலன்ஸையும் காமிப்பாங்க வெறும் டீச்சரையே பார்த்து கொடுக்காங்க அவங்க ஒண்ணுமே பண்ண போறது இல்லை அவங்க வந்தாங்க அவ்வளவுதான் அவங்க மாட்டுக்கு அவங்க வீட்ல இருந்து பாவம் எல்லாம் வேலையெல்லாம் பண்ணிட்டு அது இதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த கிளாஸ் எடுக்கணுமே சொல்லிட்டு இதுக்கு என்ன எடுக்கிறது இன்னைக்கு சப்ஜெக்ட் எப்படி எடுக்கிறதுன்னு அப்படின்னு அவங்க மாவட்டம் யோசனை இருப்பாங்க அந்த ப்ரெசன்ஸ்லேயே என்ன ஆயிடுது நைன் டென் டு நைன் ஃபிஃப்டீன் வரைக்கும் அவங்க ஒன்றுமே பேச வேண்டாம் கம்ப்ளீட் செய்ய ஸ்கூலில் வந்து ரெண்டாயிரம் பசங்க இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கூட கேட்காது அவ்வளோ சைலன்ஸ் இருக்கும் அதை போல வந்து ஒரு பழகின காட்டாறு மாதிரி பல பல உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சிகள் மேலிட்ட பேச்சுக்கள் விவகாரங்கள் நினைப்புகளாகவே உள்ள உருட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார் நான் என்று வாயால் நவீனாத உள் ஆழ்மனத்தால் நான் உள் ஆழ்மனத்தினால் உள் ஆழ்மனத்தால் தன்னை நோக்கி தன்னுள் ஆழ்ந்த மனத்தினால் இப்போ வந்து பசங்க வந்து செட்ட பண்ற உடம்பும் அப்படியே அவ்வளோ சக்தி கொண்ட ஆட்ட பாட்டங்களும் அத்தனையும் வந்து நைன் டென்னுக்கு வந்து ஒரு இடத்துல ஓடி வந்து சைலண்டாக ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் சைலன்ஸ் வருது அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் என்னன்றது எல்லா பசங்களுக்கும் தெரியும் வந்த டீச்சரை பார்த்த உடனே தெரியும் அன்றைக்கி மேக்ஸ் கிளாஸாக இருக்கலாம் எந்த கிளாஸாக வேணா இருக்கலாம் அப்படியே உள்ள திரும்பிடுவாங்கல்ல அடுத்தது சப்ஜெக்ட் வந்துடும்ல உள்ளே ஏய் நேற்றுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க நான் பண்ணலைன்றது பண்ணாதவனுக்கு பயமான பயமாக இருக்கும் எங்கடா டெஸ்ட் எக்ஸசைஸ் அந்த நோட் புக்கெல்லாம் கொண்டு வந்து வைங்கன்னு சொல்லிவிட போகிறாங்களேன்னு பண்ணாதவன் புக்கு அலங்கின்னு ஏன்னா ராத்திரி வரைக்கும் விளையாடினான் ராத்தாலும் அப்படியே குளிச்சுட்டு ஓடி வந்துட்டான் ஸோ இப்படி வந்து செட்டாகுது ஆனால் அவனுக்கும் செட்டாகுது என்ன செட்டாகுது பயம் செட்டாகுது என்ன பண்ணாதவனுக்கு பயம் செட்டாது பண்ணி முடித்தவன் என்ன பண்ணுவான் ஐயோ எப்போ கேட்க போகிறாங்களா டெஸ்ட் நோட்டை எடுத்து கொண்டு போய் கொடுக்க மாட்டோமா எக்ஸசைஸ் ஹோம்ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டு போயிட மாட்டோமா எல்லா இமேஜ் எல்லா இமேஜஸ் குழந்தைகள்லேருந்து இமேஜஸ் ஏன்னா நம்மளுடைய படிப்பு முறை எல்லாமே வந்து மனதை அமைதிப்படுத்துறதில்லை மனைதி மனதை பெருக்குவது புத்தியை ஆர்ப்பாட்டமாக எரிய விட்டு வளர வைப்பது அதுதான் நம்மளுடைய படிப்பு முறை இதுக்கு நேர்மாறா இது வந்து எது சும்மா இருக்கிறதுன்றது ஏன்னா வந்து நீ ஒன்றும் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு வந்து நீ பரம்பரோலாவே இருக்க எதுக்கு வந்திருக்கீங்க நீங்க ஆன்ம ஞானத்துக்கு வந்திருக்கீங்க ஆன்ம ஞானத்துக்கு வந்து இவ்வளவு வந்து ஸ்தூல குழப்பம் எப்படி வரலாம் ரெண்டு எம்ஜிஆர்லயாவும் ரெண்டு குமார் சாமியா ரெண்டு இல்ல ஒரு செந்தில் குமாரசாமியே இல்லைன்றோம் நம்ம ஒரு செந்தில் குமாரசாமியே இல்லை தான் அந்த ஒரு செந்தில் குமாரசாமி இல்லைன்றத வந்து நீங்க கதை எழுந்து ஒண்ணு உட்காரணும் உட்காரணும் அதாவது உடம்பு அடங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்க உடம்பு அடங்கி உட்காடுறீங்க ஃபர்ஸ்ட் லைஃப்ல உங்களுக்கு எத்தனை வயசா இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனா உடம்பு அடங்கி நீங்க உட்காடுறீங்க ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் உட்காடுறீங்க உட்காரும் பொழுது என்ன என்ன ஆகும் சேட்டப் பண்ண அத்தனை விவகாரமயமா இருந்த அத்தனை பேரும் நேற்றுக்கு ராத்திரி தூங்க போனது என்னமோ வேஸ்ட் பண்ணிட்டா மாதிரி வேக வேகமா வரலான்னு பார்ப்பாங்க வரட்டும் வரட்டும் ஆட்டம் எல்லாம் போடட்டும் ஏன் இதே மாதிரிதான் அந்த நைன் டு நைன் டென் வரைக்கும் டீச்சர்ஸ் எல்லாம் டீச்சர் ரூம்ல உட்காந்துட்டு அவங்கவுங்க வந்து யார் வந்திருக்காங்க யார் வரல சப்ஸ்டிடியூட் போனோமா அது இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க நைன் டென்னுக்கு தான் அவங்க கிளாஸ் ரூமுக்கு வர போறாங்க அந்த மாதிரியான ஒரு பீரியடு அத போல இங்க வந்து இது நாள் வரைக்கும் நீங்க பண்ண ஆன்மீகம் எல்லாம் வேற வரும் ஏன்னா நீங்க பண்ணது உங்களுடைய சொத்து அது ஏன்னா இங்க போதிக்கப்படுவது எல்லாமுமே வந்து ஆன்மீகத்துக்கு நேர் எழுதுற நேர் எதிர் ஆன்மீகத்துக்கு நேர் எதிர்னா என்ன அர்த்தம் ஸ்தூல ஸ்தூலமா உங்களுடைய எண்ணங்கள்ல உங்களை நல்லா கெட்டிப்படுத்தியிருக்காங்க உங்க உணர்ச்சிகள்ல நிறைய கெட்டிப்படுத்தி உங்களை சக்தி மயமா உள்ள சக்தி மயமா ஆக்குறது பேர் தான் ஆன்மீகம் மனத்தில சக்தி கொண்டவராக என்ன இன்னும் நிறைய யோசனை பண்ணணும் அப்படியே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நடக்கிற பிரபஞ்சத்துல நீங்க எக்ஸ்ட்ராவா பணம் சம்பாதிப்பீங்க அந்த மாதிரி ஒரு சக்தி இல்லாட்டி படிப்புல ஏதோ ஒரு சக்தி என்னத்திலயோ சக்தி மொத்தத்துல ஏதோ மோட்டிவ் மோட்டிவ் வச்சு சொல்லி கொடுக்கப்பட்ட ஆன்மீகம் பூரா அங்க இல்லையா அதுதான் சேட்டை பண்ற குழந்தைகள் அவங்க முதல் பத்து நிமிஷம் ஆட்டம் போடுவாங்க உங்ககிட்டயும் இந்த ஒன் ஹவர் நீங்க சும்மா இரு பண்ணும் பொழுது கூட பொறுத்துக்கணும் ஏன்னா தான் அது தப்பு தப்பா போயாச்சு புஸ்தகங்கள் எல்லாம் ஏத்தியாச்சு உபதேசங்கள் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு உட்கார்ந்த ஒண்ணு ஐயோ அந்த மந்திரம் வரும் இந்த ஒளி வரும் அந்த இந்த சத்தம் கேட்கும் உடுக்க சத்தம் கேட்கும் என்னென்னவோ இருக்கு வி விவகாரமான இது எல்லாம் ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ் ஆன்மீகம் இங்க ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ் அப்படியே கிடையாது இங்கே செய்பவர்களாக நாம் கெட்டு அழிந்து விட்டோம் புத்தி மூலம் மனம் மூலமாக செய்பவனே இல்லாத இடத்துல புத்தியும் மனமும் பெருகி கிடக்கு அது வந்து அன்கன்ட்ரோலபிளா வந்து தன்னுடைய வழக்கமான ஆட்டத்தை காமிக்கிறது தான் அந்த பத்து நிமிஷம் குழந்தைகள் எக்ஸாம்பிள்ல இருந்து சொன்னேன் ஸ்கூல் எக்ஸாம்பிள்ல இருந்து உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க தான் உங்களுக்கு பெரிய படுத்தலா போய் முடிவீங்க அதனால உங்களை தான் நீங்க பொறுத்துக்கணும் இருக்கிறது வந்து ஆக்சுவலா கண்ணை மூடி உட்காருறீங்களோ கண்ணை திறந்து உட்காருறீங்களோ நீங்க தானே உட்காந்துருக்கீங்க ஒரு உடம்பு தானே அதுல பல பாவ ஓட்டங்கள் ஏன் ஓடணும் பல எண்ணங்கள் ஏன் வரணும் நீங்க பண்றது என்ன சும்மா இருக்க உட்காருறீங்க மரணம் இல்லா பெருவாழ்வுன்றது ஆக்சுவலா என்ன கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு சிந்தில் குமாரசாமி கூட இல்லை பிரபஞ்சமே இல்லை அப்பேற்பட்ட பொருள் அதை மிஸ் பண்ணதுனால வந்த குழப்பங்கள் தான் வந்து எல்லாருக்கும் கேள்விகளா வரப்போகுது கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நிறைய மார்க் கொடுத்துடலாம் புரியுதா லட்சம் மார்க் கொடுத்துடலாம் ஏன்னா இந்த கேள்விகள் கேட்க முடியாம நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அதனால ஃபர்ஸ்ட் இந்த கிளாரிட்டி எல்லாம் வேணும் சரியா ஓகே கேள்வி கேட்டது நல்லது எல்லா கேள்விகளையும் போடுங்கள் ஸோ இங்க நீங்க என்ன பண்றீங்க உங்களோட நம்மளுடைய சுரூபம்ன்றது என்னன்னு சொல்லப்படுறது உள்கடந்த ஆழ்ந்தபுரத்துல இருக்கிற நிலை அவ்வளவுதான் அது சப்புன்னு இருக்கும் ஒண்ணுமே கிடைக்கும் ஆழ்ந்தபரத்துல எப்படி இருக்கீங்க ஒண்ணுமே இல்ல ஆனா அதுதான் பரம்பரை நிலை உங்க சுட்டறிவில் நீங்க வானம் பூரா சுத்திட்டு வர ஒரு கழுகு மாதிரி இருந்தா கூட ஒரு பருந்து மாதிரி இருந்தா கூட ஆறு மணிக்கு வந்து கூட அடங்கி மரம் அடங்கி வந்து உட்கார்ற மாதிரி எண்ணங்கள் அப்படியே உலகளாவிய எண்ணங்கள் பணம் புகழ் அருமை பெருமை நல்லது கெட்டது என்னை பார் என்னுடைய தகுதிகளை பார் அத்தனையிலையும் ஒரு குழந்தையிலேந்து இமேஜ் பில்டிங் ஆரம்பிக்குது ஒரு நாலு வயசு குழந்தையிலேருந்து இமேஜ் பில்டிங் ஆரம்பிக்குது இப்படி வந்த உலகம் புத்தியை செழுமையாக பட்டத்தீட்டி வெளியில புறமுகமாக ஓடவிட்ட உலகம் ஓடவிட்ட சமுதாயம் ஆன்மீகம் அதை விட ஃபஸ்ட் ராக்கெட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு இன்னும் முன்னாடி எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு போருமா அழிச்சுக்கிட்டு போறவர் வந்து உணராதவர் உள்ளே உள்ள என்ன இருக்குன்னே தெரியாதவர் மறந்து விட்டவர் தொலைத்து விட்டவர் அவர் லீட் பண்ணிக்கிட்டு போறார் அங்கெல்லாம் போயிருக்கீங்க எல்லாரும் போயிருக்கீங்க விதவிதமான ஆன்மீகம் பண்ணிருக்கீங்க இதுவே கிடையாது ரமண மகரிஷி முடிவுக்கு கொண்டு வந்தவர் பதினாறு வயது பையன் அப்பேற்பட்ட உடல் சக்தியை கொண்ட அந்த பதினாறு வயது பையன் ஒரு ஒன்றரை வருடம் வந்து தன் தற்போதத்தை அழிச்சு தனி உணர்ச்சிகளை கடந்து மெய்ப்பொருளையே கழித்து அந்த உடல் கூட வந்து அவ்வளோ அவ்வளோ சக்தி கொண்ட உடல் வந்து பரம்பொருளாக மாறிடுச்சு அவ்வளவுதான் ஏன்னா எல்லா சக்திக்கும் அதிஷ்டானம் வந்து பரம்பொருள் தான் ஆழ்ந்த உறக்கம் தான் ஆழ்ந்த உறக்கம் போல சதா ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கு எல்லாரும் நம்ம ஆசைப்படுறோம் ஆசைப்படுபவன் ஏவன் அப்படின்றது முதற்கொண்டு கொண்டு அங்கே நிற்கணும் அத்தைதான் அவரே சொல்லி கொடுக்கிறார் அதை பார்ப்போம் தன்னை நோக்கி தன் உள் ஆழ்ந்த மனத்தினால் அகந்தையாகிய தற்போதம் என்று எங்கிருந்து உதிக்கிறது என்று நாடி விசாரித்தலே ஞான சாதனமாகிய மார்க்கமாகும் அதை விட்டு நான் இந்த சரீரம் அன்று நான் அந்த பிரம்மம் ஆவேன் என்று மனத்தினால் தியானித்தல் ஞான சாதனத்திற்கு சகாயமாகும் அதுவே ஆத்மவிச்சாரமாகிய நேரான சாதனையாகுமா ஆகுமா ஆத்மவிச்சாரம்ன்றது எங்க இருக்கு அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் விழிப்பு நிலையில உன் எண்ணத்துக்கிட்ட கிடையாது உன் உணர்ச்சியில கிடையாது அது இந்த எண்ணத்தையும் உணர்ச்சியும் வச்சுக்கிட்டு நீ எந்த தியானமும் பண்ணாத வெறுமனே வந்து யாருக்கு இந்த எண்ணம் யாரு மாத்தி மாத்தி பாவங்களை மாத்தி மாத்தி வேற வேற எண்ணங்கள் வேற வேற உணர்ச்சிகள்னு ஓடிக்கிட்டே இருக்கான் உள்ள அந்த ஓடிக்கிட்டு இருக்கிறவன் எவன் பாவங்கள் மாறிக்கொண்டிருப்பது எதற்கு நம்ம உடம்பு இல்லை எண்ணங்கள் இல்லை உணர்ச்சிகள் இல்லை இதெல்லாம் சுத்து ரூட்டு எல்லாம் வந்து நம்ம சொல்லல நம்ம வந்து யாருக்கு இது எது வந்தாலும் அது செந்தில் குமாரசாமியா இருக்கட்டும் உலக மகா சக்கரவர்த்தியா இருக்கட்டும் புரியுதுங்களா நூத்தி இருபத்தி அஞ்சு வயசு கிழவனா இருக்கட்டும் அடுத்த வேலை இருக்க போறாரா இல்லையான்னு தெரியாது அப்படி இருக்கட்டும் எந்த கம்பாரிசனும் கிடையாது இந்த உடலுக்கே கிடையாது அப்படின்னா என்ன அந்த நினைப்புகளுக்கே கிடையாது அப்புறம் அந்த உணர்ச்சிகளுக்கே கிடையாது எங்க பாவம் மாறிக்கிட்டே இருக்குவா டோட்டல் கிளைமேட் உள்ள சேஞ்ச் ஆகிட்டே இருக்குவா விழித்தவர்கள் கிட்ட டோட்டல் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இதுதான் வந்து தற்போதம் தற்செயலாக ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு செகண்டும் என்னமோ கிளைமேட் மாறுதில்ல சூழல் உள்ள மாறுதில்ல நினைப்புகள் மாறுதில்ல உணர்ச்சிகள் மாறுதில்லை அந்த மாற்றம் நடக்கிற அந்த பாவம் பாவத்தினால தான் மாற்றம் மாறுது தான் உணர்ச்சி மாறுது பாவத்தினால தான் எண்ணங்கள் மாறுது பாவம் மாறுதில்லை பாவம் எங்கேயோ இல்ல அந்த பாயிண்ட் இவ்வளவுதான் இவ்வளவுதான் இந்த லீடு முப்பத்தி எட்டுல நீங்க அனைவரும் போவதே இதுதான் இந்த குழப்பத்தை நீங்கள் தெரிவித்தது மிக மிக நல்லது எல்லாருக்கும் இதனால் தெளிவு ஏற்படுகின்றது இந்த சகஜம் தானே திருப்பி குழப்பத்தெல்லாம் சகஜமே கிடையாது குழப்பம் திருப்பி சகஜமாகும் இந்த குழப்பம் ஏற்படுவது சகஜம்தானா ஏற்படுவதே கிடையாது குழம்பினவன்றவர் ஒரே ஒத்தர் யாரு அந்த பாவம் அந்த பாவம் அந்த பாவத்தை பாரம்ப இது நீங்க காத்தால ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கும் போதும் பாருங்கோ இல்லாட்டி நைட்டு ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கும் போது பாருங்கோ டியூரிங் த டே நீங்க விவகாரத்தெல்லாம் ஈடுபடும் போது கூட வெறுமனே வந்து உங்களுடைய கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குல்ல போன ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியும் வேற ஏதோ பாவங்கள் அதனால ஏற்பட்ட உணர்ச்சிகள் அதனால ஏற்பட்ட எண்ண ஓட்டங்கள் இப்ப அதுவே இல்லை வேற என்னமோ வந்திருக்கு ஸோ அப்படி வந்து ஏதோ ஒரு களம் மாத்திரம் மாறாமல் இருக்கின்றது மாறாமல் இருக்கிறதுல நீங்க பிடிக்க முடியாது ஆனா மாறுவதை தற்போதமாக தற்செயலாக எழும் போதை அது புரியுதுங்களா போதை மயக்கம் மனம் மனத்தோட மயக்கம் எண்ண ஓட்ட மயக்கங்கள் என்ன திங்கிங்லாம் ரொம்ப ஜாலி ட்ரிப்புன்னு நம்ம நினைச்சு வாழ்ந்து வந்துட்டோம் அதுல வேற அவன் அந்த திங்கிங்க்கு எரிபொருளை கொடுத்துட்டான் ஃபியூல் கொடுத்துட்டான் யாரு பொய்யான்மீகவாதிகள் அதெல்லாம் வேற வச்சு வச்சு பழகிட்டோம் சோ கண்ணை மூடினாலே ஏதோ ஒரு மெத்தர்டு வரும் புரியுதுங்களா என்னடா இந்த ஐயா வந்து இந்த மாதிரி சொல்றாரு நம்ம பண்ணதெல்லாம் அப்படின்னு உள்ள ஏகப்பட்ட நாண்கள் வந்து உங்களோட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடும் இது இது நாள் வரைக்கும் நீங்க பண்ணிருந்த குழப்பம் எல்லா குழப்பமும் இதுல தீரும்படியான சொல்யூஷன் இருக்கு என்ன விதமான சொல்யூஷன் எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க இது நாள் வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டது இன்னும் கத்துக்க நினைச்சது நான் கூட வர வரமாட்டேன்னு ஒரு கன்க்ளூஷன் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க இதை நம்புங்க எதை நம்புங்கன்னா எதை சொல்றேன் ஆழ்ந்தவர்களை தான் நீங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தீங்க இப்ப உட்காந்து ஒரு மணி நேரம் காத்தால பண்றீங்க அப்படி பண்ணும் பொழுது மாறிக்கிட்டே இருக்குல்ல அந்த மாற்றம் நிகழற அந்த ஆரம்பிகர் அந்த தருணத்திலையும் நெல்லுங்க என்ன மாற்றமோ அதை பத்தி பேச வேண்டாம் நல்ல எம்ஜிஆரா இவர் தான் இந்த எம்ஜிஆரா அண்ணா நல்ல எம்ஜிஆரா இவர் இல்லாட்டி இந்த வைர நெக்லஸ் எல்லாம் திருடுறோம் எம்ஜிஆர் அப்படின்னு இது முடிப்பவன் மாதிரிலாம் உங்க கிட்ட வந்து மாற்றங்களுக்கு ஓயாமல் ஆட்படும் ஒரு பாவம் வந்து உதிச்சுக்கிட்டே இருக்கு தான் அந்த மாற்றங்களுக்கு உண்டான உணர்ச்சிகள் காலத்துல மெமரி எல்லா விதமான பிரச்சனைகள் என்ன வேணா வரும் அந்த பிரச்சனைகள் முக்கியமில்லை யாருக்கும் நிகழ்கிறது இல்லை அதை பின்னாடி நிக்கிறது பேர் தான் தான்ற பொருளையே தருவிச்சு அங்கே வந்து சூழ வைக்கிற அளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு பெரிய பரிமாற்றமாகும் டிரான்ஸ்பர்மேஷன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சின்சியராக அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் உட்கார்றது காத்தாலே நைட்டும் கூட உட்கார்ந்தீங்கன்னா போகிறோம் உட்காந்து வெறும் என்ன வேணால் வரட்டும்பா ஆனால் யாருக்கோ வருது இல்ல அவர் தான் அந்த பாவம் அந்த பாவத்தையே கொண்டு மாற்றி அதுவாக மாறிக்கிறார் உணர்ச்சியாக மாறிக்கிறார் என்ன ஓட்டங்கள மாறிக்கிறாரு ஸோ அவர் அவர் மாற்றம் கொண்டு வர அந்த இடத்துல ஏதோ உங்ககிட்ட அது முன்னாடி வேற என்னமோ இருந்தது இப்ப வேற ஏதோ மாறுதில்லை அந்த பாவம் அது பேர் தான் நான் சரிங்களா அந்த நான பாருங்க அதை பாருங்க இதுதான் வந்து ஞான சாதகம் இதுதான் ஞான விசாரம் இதுதான் உள்முக பார்வை இது வந்து ரொம்ப எளிது இது வந்து நான் வந்து சொல்லணும் ஐம்பத்தி ரெண்டு வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் பண்ணிட்டு இருக்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் அந்த உண்மையெல்லாம் உணர்ந்துக்கிட்டே இருக்கேன் உண்மைன்னு நான் தனியாக உணரல அதுவே காமிச்சிட்டு போயிட்டே இருக்குது காமிச்சிட்டு அம்மையமாக இருந்துக்கிட்டே இருக்கேன் அதனால் இது ரொம்ப சகஜமான ஒரு இது தைரியமாக பண்ணுங்கோ எந்த பயமும் வேண்டாம் எல்லாருக்குமே இதனால் இதுதான் நான் சொல்லிக்கிறேன் அதாவது வந்து இந்த பாட்டை ஒரு தடவை படிக்கிறேன் ரொம்ப அற்புதமான அந்த பாட்டே பாருங்க ஜீவபோதத்தின் சைத்தன்ய அம்சமாகிய நான் உதிக்கும் மூலத்தை நாடி தேடுவதே ஞான மார்க்கம் அதனோட பொழிப்புரையில வருது இது வந்து இருபத்தி ஒன்பதாவது உள்ளது நட்பது ஜீவபோதத்தின் சைத்தன்யம்னா என்ன அறிவு அம்சம் பாவத்தை எது மாத்த முடியும் ஒரு ஒரு பெரிய அறிவு ஒண்ணு தூக்கத்திலையும் இருந்து பிரபஞ்சமாகவும் இருந்துகிட்டு புல்லு பூண்டு பூச்சி காலம் தேசம் பதிமூணு புள்ளி ஏழு பில்லியன் வருடம் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒரு சைத்தன்ய அம்சம் இருக்கு அந்த சைத்தன்ய அம்சம் தான் உங்களுடைய செந்தில் குமாரசாமின்னு நிறைய எண்ண ஓட்டங்களையும் உணர்ச்சி மயமாவும் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அது ஒன்னு ஒன்னுத்துலயும் சமுத்திரத்துல எல்லா துளி நீர்லையும் வந்து உப்பு கறிக்கிறா மாதிரி இந்த அறிவம்சம் இருந்துகிட்டு இருக்கு இந்த ஜீவபோதத்தின் சைத்தன்ய அரிவம்சமாகிய நான் உதிக்கும் மூலத்தை நாடி தேடுவதே ஞான மார்க்கம் இது சகஜம் இந்த மாதிரி ரெண்டு எம்ஜிஆர்ல பாக்குறது கிடையாது ரெண்டு எண்ணங்கள்ல ரெண்டு உணர்ச்சிகள் அதாவது செந்தில் குமாரசாமி ஒரு உணர்ச்சிக்கும் இன்னொரு உணர்ச்சிக்கும் இது கிடையாது புரியுதுங்களா ஒன்னொன்னு உங்க நண்பரும் நண்பரும் கேட்டாரே அசலை அடைக்கிறத பத்தி யோசிக்கட்டுமா அந்த விசாரம் பண்ணட்டுமா இல்லாட்டி அச்சலத்துல நிக்கிற விசாரமா அச்சலம்தான் தான் நிக்கணும் அது தான் அது உங்களுடைய நான்பாவும் எண்ணமயமாவும் உணர்ச்சி மயமா இருக்கிறதுனால அந்த அச்சலம் வந்து அசைஞ்சு உங்களை அப்படியே ஆட்டி தள்ளிடுது சந்தேகத்தை வெளியில கொண்டு போய் ஆளுகிட்ட கொண்டு போய் விட்டுருக்குது போலீஸ்கார மாதிரி வெளில கிளம்பி செந்தில் குமாரசாமியே வித வித ஆங்கிள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி கிடையாது சரியா சோ இதுதான் ஞான மார்க்கம் தியானமானது மனத்தின் தொழிலை அன்றி மௌனமாகாது என்ன பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பிறகு தியானம் பண்ண உட்கார்ந்தா கூட என்ன ஆகும் தியானிப்பவனா நீங்க உட்கார்ந்த உடனே உருட்டி உருட்டி விட்டுட்டு இருப்பீங்க உடனே எண்ணங்களை பாக்குறது இல்லாட்டி உணர்ச்சியை பாக்குறது அப்படின்னு ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் கரை கண்டுச்சு அகந்த கரை கண்டு நிறைய பேரை ஏமாத்தி ஏன் தியானம் பண்றவங்களா பெரிய மகா ஞானிகளா யாருமே இல்லையே எல்லாம் தப்பு தப்பான ரூட்ல போன்றது அது வந்து தொழில் மனம் வந்து சிந்திக்கிறது அதனுடைய தொழிலுங்க ஒரு கொள்ளை அடிக்கிறவனை கூட கொலை பண்றவனை கூட ஜட்ஜு என்ன சொல்றான் இட்ஸ் எ ப்ரீ மெடிடேட்டட் வெல் கன்சீவ்டு மர்டர் ஆர் டெக்காய்டி அப்படின்றாரு இது பெரிய கொள்ளையை அவங்க திட்டம் தீட்டி அதனால நம்மளுடைய தியானம் எல்லாம் ஆல்ரெடி திட்டம் தீட்டப்பட்டது அதான் சொல்லி கொடுக்கப்பட்ட தியானம் அதை விட பயங்கர மோசமானது அவரே பண்ண மாட்டார் ஏன்னா அவருக்கே போர் அடிச்சிருக்கோம் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா உள்ள பெரிய பிரம்மாண்டமான பேரறிப்பு பேருணர்வு பேரறிவு இருக்கு சரிங்களா ஸோ தியானமானது மனத்தின் தொழிலே என்று மௌனமாகாது தொழிலற்ற மனமே இதயத்தில் ஆழ்ந்து அறியும் திறமையுடையதாகும் விசாரம் ஒன்றே மனதை நாசமாக்கும் இங்க என்ன பாவம் மாறும் பொழுது உள்ள கிளைமேட்டையே உள்ள வேற உணவு உணர்ச்சி வேற ஒரு ஞாபகம் வேற ஒரு அனுபவம் அதுல நல்லது அதுல கெட்டது அப்படின்னு அது முழுகிறதுக்கு முன்னாடி அந்த பாவத்தையே நீங்க பார்க்கும் பொழுது என்னாகும் கம்ப்ளீட்டா அந்த பேக்கேஜ் அடுத்தது நகராதுங்க இது வந்து ஒரு மௌனத்தோ மௌனத்துல எப்படிங்க உள்ள பேச முடியும் உள்பார்வை குத்திட்டு இருந்ததுன்னா இங்க எப்படி வந்து ஞாபகங்கள் கிளறி கொண்டு வரும் அப்பேற்பட்ட இது வந்து அந்த விச்சாரம் விச்சாரம் ஒன்றே மனதை நாசமாக்கும் விசாரத்தின் உயிர் நாடியா இருப்பது அகந்தையின் எழுச்சி மூலத்தை அறிய வேண்டும் என்ற உறுதிதான் பொறுமா யாருப்ப இந்த மாதிரி பாவம் பாவமா மாத்திக்கிட்டு சீன் சீனா ஒவ்வொரு சீனும் ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா நூறு சீன் இது பண்ணி வச்சிருப்பாங்க வடிவமைச்சு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வடிவமைக்க வெட்டு வெட்ட வெச்சாச்சு எது இல்ல நானால சோ அகந்தையின் எழுச்சி மூலத்தை அறிய வேண்டும் என்ற உறுதிதான் ஒருவனுக்கு இந்த உறுதி தளர்ச்சி அடையாமல் இருக்குமாறால் அந்த சாதகன் வேற எந்த சாதனையும் செய்ய தேவையில்லை ஆகையினால் பிரம்ம பாவனையாகிற தியானமானது துணையாகுமே என்று விசாரமாகிய நேர் சாதனமாகுமா என்று உபதேசிக்கிறார் அதாவது பிரம்ம பாவனைன்றதுன்னு வந்து அதாவது நான் அதுவா இருக்கேன் நான் இப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் நான் பரம்பொருளா இருக்கேன் நீங்கள் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் அதுவாகவே இருக்கீங்க அப்படியே இருக்கீங்க பிரம்மாண்டமான பிரபஞ்சமே இல்லாமல் நம்ம எல்லாரும் அதுவாக இருக்கும் அது வந்து உதாரணம்தான் இங்கே என்ன பண்ணணும் இங்கே வந்து இப்போ பாவம் மாறிறதுக்கு காரணமான அதை வந்து அதனோட மூலத்தை எங் எப்படி வரேன் நீ எப்படி ஞாபகத்தை தேக்கிச்சுக்கிட்டு வரேன்ற மாதிரியான ஒரு பார்வை முடிஞ்சு போச்சு அவ்வளவே அவ்வளவுதான் இது ஒன்று இது ஒரு சாதனை போறோம் வேற எந்த சாதனையுமே வேண்டாம் ஆனா இதுல உறுதி வேணும் தளர்ச்சி அடையாத ஒரு உறுதி வேணும் விடாமுயற்சி வேணும் வேணும் திட சித்தம் வேணும் உட்கார்றதுன்னா கால் ஒரு மணி நேரம் உட்கார்றது இப்பதானே நீங்க கேட்டீங்க அவங்க மீனாட்சி ஆரணி அப்படின்றவங்க நம்ம லாஸ்ட் போட்டோம்ல அப்படியே நான் கம்பேர் பண்றேன்றது இல்லை உண்மை இன்னும் கேட்டா உலகம் வந்து துரத்தி துரத்தி உள்ள தள்ளும் ஏன்னா ஒவ்வொரு இஷ்யூலையும் அது தெரியும் ஒவ்வொரு இஷ்யூவும் வந்து செதற அடிச்சுக்கிட்டு இருக்கும் அதனால அங்க இந்த பக்கமே திறக்க வேண்டாம் உள்ளே ஒடுங்கி இருக்கலாம் ஒரு உத்தம சாதகன்றவன் என்ன பண்ணுவான் உடனே 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 உள்ள போலாம்பா உள்ள போயிருக்கலாம்ப்பா நம்ம உதிக்கிற இடத்துலயே இருப்போம்ப்பா எந்த பாவத்தையும் கொண்டாட வேண்டாம் நிராகரிக்க வேண்டாம் இந்த சைடே நம்ம வேலை இல்லைப்பா ரெண்டு கேரக்டர் இல்ல நல்ல எஞ்சியார் கிட்ட ஒரு ஆள் கூட கிடையாது ஊராள் உதிக்கிற இடத்துக்கு பின்னாடியே நிக்கிறது தான் வந்து இந்த விசாரம் இது வந்து கண்டிப்பா இது கொடுக்கும் இதுக்கு வேண்டியது நல்ல தியாக மனப்பான்மை சிரத்தை விடாமுயற்சி புரியுதா உங்க மேல உங்களுக்கு கருணை அன்பு பாசம் இதெல்லாம் நிறைய வரணும் இது தான் நான் பண்ணுவேன்ற மாதிரி இருக்கணும் இதை தான் எல்லாருமே பண்ணுங்க அடுத்ததுல சந்திப்போம்